அன்பு சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. 3, 6, 9, 12, 111 என்ற கூட்டத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. 10th நியூ புக்ல கொடுத்து வச்சிருக்கோம். இது ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்துட்டு எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, லாஸ்ட் நம்பர் 111 மொத நம்பர் 3 கழிச்சுக்கோங்க. இதோட பொது வித்தியாசம் 3. அது எப்படி கண்டுபிடிக்கணும் சொல்றேன், ரொம்ப ஈஸி. இதை சுருக்கிட்டு ஒன்னு கூட்டினா ஆன்சர், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. இப்போ 111 3 கழிச்சா 108 வரும், கரெக்டா? இங்க 3 வகுத்துங்க. வகுத்துட்டு என்ன வரும், 1, 3, 3, 3, 9, மீதி 1 இருக்குது பக்கத்துல போடுங்க. 6, 3, 18, 36 கூடவே நான் 1 கூட்ட சொன்னேன், 36 ஒன்னு கூட்டினா 37, அவ்வளவுதான் ஆன்சர். ஒரு ஃபார்முலாவும் தேவையில்லை. க்வெஸ்சன் பார்த்து அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல உங்களாலையும் போட முடியும். இதே மாதிரி நீங்களும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பேன், மறக்காம டெஸ்ட் எழுதி பாருங்க. அப்போதான் க்வெஸ்சன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஒரு முறையாவது கிளாஸ் கவனிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பார்த்தாதான் அப்படியே நிற்கும் மனசுல, சரிங்களா? ரைட்டு, ஃபர்ஸ்ட் டைப்புங்க. நான் க்வெஸ்சன் படிச்சிடறேன், அதுக்கப்புறம் இந்த டைப் எப்படி போடலாம் அப்படின்னு பார்ப்போம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி 5+11+17+ etc+95 இத்தோட்டர் எத்தனை உறுப்புகள் உள்ளது அப்படின்னு 10th வேர்ல்டு புக்ல கேட்டிருக்கான். அதாவது 5, 11, 17, 95 இந்த தொடர்ல எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க. மொத நம்பர் 5 கொடுத்துட்டான், கடைசி நம்பர் 95 கொடுத்துட்டான். இந்த மாதிரி மொத எண்ணும் கடைசி எண்ணும் கொடுத்துட்டு எத்தனை உறுப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுட்டாங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஃபர்ஸ்ட் இது ஒரு கூட்டுத்தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அந்த கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிச்சாவே பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம். புரியலையே, முதல் ஸ்டெப்புங்க. இது ஒரு கூட்டுத்தொடரான்னு பார்க்கணும். அப்போ என்ன பண்ணுங்க, முதல் நம்பர் 5, ரெண்டாவது நம்பர் 11, மூணாவது நம்பர் 17 கொடுத்துருக்கேன்னா இதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இதில் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. ரெண்டாவது எண்ணை முத எண்ணால் கழிங்க. ரெண்டாவது எண்ணை முத எண்ணால் கழிச்சா 6 அப்படின்னு வரும். அதே மாதிரி மூணாவது எண்ணை ரெண்டாவது எண்ணால் கழிங்க. 17, 11 போனால் 6 வரும். இந்த மாதிரி ரெண்டாவது எண் முத எண்ணால் கழித்து வரக்கூடிய விடையும் மூணாவது எண் ரெண்டாவது எண்ணால் கழித்து வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் கூட்டுத்தொடருங்க. இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், சரிங்களா? ஸோ இந்த இது கூட்டுத்தொடரான்றதுக்கு காமன் நம்பர் வரணும்னு சொன்ன இல்லையா, 6, 6 வந்திருக்கு இல்லையா, இந்த 6 பேர் பொது வித்தியாசம். சில கணக்கில் பொது வித்தியாசம் என்னன்னு ரொம்ப சிம்பிளாகவும் கேட்டுருவான், அதுக்கு இதுதான் ஆன்சர், புரியுதா? ஸோ இதில் பொது வித்தியாசன்றது ரெண்டாவது எண் முத எண்ணால் கழித்து வர விடியும், மூணாவது எண் ரெண்டாவது எண்ணால் கழித்து வர விடியும் சமமாக இருக்கும். அந்த எண் தான் பொது வித்தியாசம், புரிஞ்சிருச்சா? அப்போ 6 தான் இதுக்கான பொது வித்தியாசம். மேட்ரு முடிஞ்சிருச்சுங்க. இது மனசுலேயே போட்டுக்கலாம். இந்த ஒரு கணக்கு தான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறோம், அடுத்தது வேகமாக போயிடலாம், சரிங்களா? ரைட்டுங்க. இப்போது கடைசி எண் 95 முத எண் 5 கழிச்சுக்கணும். கடைசி எண்ணையும் முத எண்ணையும் கழித்து அந்த பொது வித்தியாசம் கண்டுபிடிச்ச இல்லையா, அதை வகுத்துனுங்க. பொது வித்தியாசம்னா கண்டுபிடிச்சோம், 6, அப்படிதான். இப்போ இதை சுருகிட்டு 1 கூட்டிங்க, அவ்வளோதான். அடிச்சுட்டு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு 1 கூட்டுங்க, சரியா? புரியுதுங்களா? ரொம்ப ஈஸி. இப்போ பாருங்க, முதல்ல இந்த 95 5 போச்சுன்னா 90 வரும், நான் இங்கே எழுதிக்கிறேன். இப்போ இதை சுருகலாமா? 3, 6, 3, 9 அப்புறம் இந்த 2 1/2, இந்த 30 15 வருங்க, கரெக்டா? இப்போ 15 ஆன்சரான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா என்ன சொன்னேன், சுருகிட்டு 1 கூட்ட சொன்னேன், 15 + 1 கூட்டினா 16 ஆன்சர், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அட கடவுளே, செம ஈஸியாக தான் இருக்குது, புரியுதா? புரியுதுப்பா. இல்லை எனக்கு கொஞ்சம் புரியல அப்படின்றவங்க ரெண்டாவது கேள்வி பாருங்க. 10th நியூ புக்கில் கேட்டிருக்கோம், இதுதான் இன்ட்ரோலையும் பார்த்தோம். 3, 6, 9, 12, etc., 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இவனே கூட்டுத்தொடர்னு தெளிவாக சொல்லிட்டான். இருந்தாலும் நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும், அதனால அந்த நம்பரை வச்சு பார்க்கணும். அதாவது இது ஒரு கூட்டுத்தொடரான்னு டெஸ்ட் பண்ணுறோம்ல, அதுக்கு பேர் தான் பொது வித்தியாசம், அது வேணும், சரிங்களா? இங்கே பாருங்க, முத எண் 3 சொல்லிட்டான், கடைசி எண் 11 சொல்லிட்டான். ஸோ முத எண்ணும் கடைசி எண்ணும் கொடுத்துட்டு அதில் உறுப்புகளோட எண்ணிக்கைன்னு கேட்டுட்டாவே என்ன பண்ணிக்கணும், ஃபஸ்ட்டு கடைசி நம்பர் 11 முத எண் அந்த 3 கழிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே பொது வித்தியாசத்தை போடணும், பார்த்தீங்களா? இப்போ பொது வித்தியாசம்னா ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள் மேலே போடுறேன்,
மொத எண் அதாவது 3, 6, 9 கொடுத்துருக்கானா அதை எழுதிக்கிட்டேன். இதுல என்னன்னா பொது வித்தியாசம் கண்டுபிடினா ரெண்டாவது எண் மொத எண்ணால கழிக்கணும், 6ல 3 போச்சுன்னா 3 வருங்க. அதே மாதிரி 3வது எண்ணை 2வது எண்ணால கழிக்கணும், 9ல 6 போனா 3 வருங்க. இந்த மாதிரி சமமா வந்துருச்சுன்னா 2வது எண் 3வது எண் அதாவது 2வது எண் மொத எண்ணால கழிச்சு வரக்கூடிய விடையும் 3வது எண் 2வது எண்ணால கழிச்சு வரக்கூடிய விடையும் சமமா இருந்தா அது வந்து ஒரு கூட்டுத்தொடர், அந்த சமமா வந்த மதிப்பு பொது வித்தியாசம். புரியுதுங்களா? அப்ப அந்த 3 போட்டுருங்க. ஆடாடா ரொம்ப மனசுலயே போட்டுக்கலாம் சரிங்களா. இதை சுருகிட்டு ஒன்ன கூட்டிங்க அவ்வளவுதான்ப்பா. புரியுதா? புரியுதுங்களா? ரைட்டு. இப்போ 111ல் 3 போச்சுன்னா எவ்வளோ வரும்? 108 கரெக்டா. நான் ஒரு ஸ்டெப் எழுதுறேன், 108 / 3 வரும். இதை சுருகிட்டு ஒன்று கூட்டிக்கலாம், 1, 3, 3, 3, 9. ஸோ 10ல் 9 போனால் மீதி 1 இருக்குது, பக்கத்தில் போட்டுங்க. பக்கத்தில் போட்டால் 18 இருக்கும், 6, 3, 18. 36 ஆன்சர் டிக் பண்ணிட்டா போச்சு. ஏன்னா இதை சுருகிட்டு ஒன்று கூட்டணும், 36 கூட்டினா 37. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஆத்தாடி ஆத்தா மூஞ்சி போச்சுப்பா. புரியுதுங்களா? புரியுது புரியுது. அடுத்து எனக்கு போலாமா? போயிடுவோம். அடுத்தது 3வது கேள்வி. இது 10th நியூ புக்ல கொடுத்துருக்கான், பிளஸ் 21/1/2024. இந்த 21/1/2024 ஏதோ ஒரு எக்ஸாம் வந்துச்சு, அது 10ஆம் வகுப்பு தரம் சரிங்களா, ஜிகே சரிங்களா. ரைட். இது என்னன்னா 0.40 பிளஸ் 0.43 பிளஸ் 0.46 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் 1 என்ற தொடரில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அடடா இது என்னப்பா பண்றது, புள்ளி வச்சுலாம் கொடுத்துருக்கோன்னா ரொம்ப ஈஸி, நல்லா கவனிச்சிங்க. அதாவது முத எண் வந்து 0.40, 2வது எண் 0.43, 3வது எண் 0.46 எக்ஸெட்ரா, கடைசி எண் 1 அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ முத எண்ணு இருக்குது, கடைசி எண்ணு இருக்குது, இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டிருக்கான். கரெக்டா? ரைட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது ஒரு கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஏன்னா இதில் வந்து கூட்டுத்தொடரான்னு சொல்லலை, அதே மாதிரி எனக்கு அந்த பொது வித்தியாசம் வேணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே மேலே எழுதுற பாருங்க, 0.40 அப்புறம் வந்து 0.43 அதுக்கப்புறம் வந்து 0.46 இதை நாங்கள் கொடுத்துருக்கான். ஆமாம்பா கரெக்ட். இப்போ என்ன பண்ணோம், 2வது எண்ணை முத எண்ணால் கழிக்கணும். 0.40 / 0.43 போனால் என்ன வரும்? ஆடாடா என்னப்பா புரியல, எப்படியா கழிக்கிறது அப்படிலாம் யோசிக்காதீங்க. இந்த உங்களுக்கு புரியலன்னா இந்த இந்த புள்ளி இல்லைன்னு வச்சுங்க, 40 போனால் எவ்வளோ வரும்? 3 வரும். அப்போ இந்த 0 இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, இது எப்படி போடலாம், 0.03 அவ்வளோதான். எனக்கு கழிக்க தெரியும்னா கழிச்சுங்கப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கழிக்க தெரியாதுன்னு நான் சொல்கிறேன், இங்கே பாருங்க, 0.43 கழிக்கணும். 3ல 0 போச்சுன்னா 3 தான் வரும், 4ல 4 போச்சுன்னா 0 இருக்கும். இங்கே புள்ளி இருக்கா? புள்ளி இருக்கும், 0 இருக்கும், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்போ 0.03 புரியுதா? அடுத்தது இதே மாதிரி 0.46 / 0.43 கழிச்சா அதே 0.03 தான் வரும். கரெக்டா? புரியுதுங்களா? அப்போ 2வது எண் முத எண்ணால் கழிச்சு வரக்கூடிய விடையும் 3வது எண் 2வது எண்ணால் கழிச்சு வரக்கூடிய விடையும் சமமா இருக்குது. சமமா இருந்தா இது ஒரு கூட்டுத்தொடர். சூப்பருங்க. அப்ப அந்த பொது வித்தியாசம் என்ன? 0.03 ஓகேவா? இங்க வாங்க, இப்போ நம்ம பொது வித்தியாசம் தெரிஞ்சுக்கிட்டோம். மொத எண் 0.40 இருக்கு, கடைசி எண் 1 இருக்கு. அப்போ கடைசி எண்ணில் மொத எண் 0.40 கழிங்க, அதுக்கப்புறமா பொது வித்தியாசம் 0.03 வகுத்துருங்க, சுருக்கி வரக்கூடிய விடையில 1 கூட்டிங்க, அவ்வளோதான். இது என்ன கஷ்டம்? சூப்பர்பா. ஆமாம், இந்த 1ல 0.40 எப்படியா கேட்கறது அப்படின்னு கேட்டால் இது அப்படியே நம்ம மனசில் வைங்க, இது 1 ரூபா. 1 ரூபாயில் 40 பைசா போனால் எவ்வளோ வரும்? 1 ரூபாயில் 40 பைசா போனால் 60 பைசா இருக்கும், அவ்வளோதான். அப்போ 0.60 போட்டுருங்க. சூப்பரே. இப்போ சுருக்குங்க ஆன்சருங்க. இப்போ பாருங்க, நான் உங்களுக்கு புரியுதுக்காக இந்த ஸ்டெப் எழுது, நிறைய பேருக்கு இதுக்கு புரியாது. 0.60 / 0.03 ஓகேவா? இதை சுருக்கி ஒன்று கூட்டணும், நல்லா கவனிங்க. இந்த தேரிட்டிக்கல் ஞாபகம் வச்சுங்க, இங்கே புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? 6 ஒரு ஸ்தானம், 0 ரெண்டாவது ஸ்தானம், 2 ஸ்தானம் இருக்குது. கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்குது? 0 ஒரு ஸ்தானம், 3 ஒரு ஸ்தானம். இதே மாதிரி புள்ளி வச்ச எண் மேலேயும் கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய டிஜிட் சேமாக இருந்தா, புரியுதா பாருங்க. இப்போ புள்ளிக்கு அப்புறம் 6 ஒரு டிஜிட்டு, 0 ரெண்டாவது டிஜிட், 2 டிஜிட்டு,
கீழே புள்ளிக்கு அப்புறம் ஜீரோன்றது மொதல் டிச்சிட்டு மூணுன்றது ரெண்டாவது டிச்சிட்டு, அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கா? புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு டிச்சிட் இருக்கு, கரெக்டா? புரியுதுங்களா? இந்த மாதிரி புள்ளிக்கு அப்புறம் ரெண்டு ரெண்டு டிஜிட் மேலேயும் கீழும் இருந்தால் அது மூணு மூணு டிஜிட்டும் இருக்கலாம், பத்து பத்து டிஜிட்டாக இருக்கலாம், ரெண்டு ரெண்டு டிஜிட்டாக இருக்கலாம், ஒவ்வொரு டிஜிட்டாக இருக்கலாம். ஆனால் புள்ளிக்கு அப்புறம் இங்கே மேலே ரெண்டு டிஜிட்னா கீழே ரெண்டு டிஜிட், அந்த மாதிரி சமமாக வந்தா புள்ளியை நீக்கிடுங்க, சரியா போச்சு, புள்ளி கேன்சல் ஆகும். ஓகேவா? இது நிறைய பேருக்கு தெரியாத நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ இந்த புள்ளி கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன நிற்கும்னா 60/03, அதாவது 3, சரியா போச்சு, அவ்வளோதான். இது நிறைய பேருக்கு எப்படா போகிறதுன்னு மூச்சுட்டு இருப்பீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். மேலையும் கீழேயும் புள்ளிக்கு அப்புறம் சேம் டிஜிட் இருந்துச்சுன்னா அந்த புள்ளி நீங்கிடும். சரி சார், மேலே 3 டிஜிட் இருக்குதே, கீழே 2 டிஜிட் இருக்குன்னா அதை பற்றி நான் பின்னாடி வரக்கூடிய கணக்கில் சொல்கிறேன் எப்படி அதை மாற்றணும், சரியா? இது கணக்கு ஓகேவா? ஓகேப்பா. 1-3-3, 2-3-6, 20ப்பா. 20 ஆன்சர்னு கேட்டால் கிடையாது, நான் என்ன சொல்லியிருக்கேன், 20னா 1 கூட்டணும், 21, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. எப்பா இது பெரிய கணக்கெலாம் இல்லை சாமி, உங்களுக்கு புரியணும், இது புள்ளி வச்ச மாதிரி வந்தால் குழப்பிட்டுருக்கூடாதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு தெளிவாக சொல்லியிருக்கேன், புரியுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணுங்க. அடுத்தது 4வது கேள்விப்பா. ஒரு பூந்தோட்டத்தில் முதல் வரிசையில் 23 ரோஜா செடிகளும், இரண்டாவது வரிசையில் 21 ரோஜா செடிகளும், மூன்றாவது வரிசையில் 19 ரோஜா செடிகள் என ஒரு தொடர் வரிசையில் அமைந்துள்ளது. கடைசி வரிசையில் இருந்து, இது பார்த்தீங்களா முக்கியமாக, கடைசி வரிசையில் இருந்து கடைசி வரிசையில் 5 ரோஜா செடிகள் இருப்பின் அப்பூந்தோட்டத்தில் எத்தனை வகை உள்ளது அப்படின்னு கேட்குறான். இதுக்கு இன்னத்துக்காப்பா கட்சி வச்சுன்னு சொன்னன்னு கேட்டால் ரிவேஸில் இருக்குது, நான் எழுதும் போது புரியும். அதாவது ஒரு பூந்தோட்டம் இருக்குது, அது மொதல் வரிசையில் 23 ரோஜா செடி இருக்குது, ரெண்டாவது வரிசையில் 21 ரோஜா செடி இருக்குது, மூணாவது வரிசையில் 19 ரோஜா செடி இருக்குது, கடைசி வரிசையில் 5 ரோஜா செடி இருக்குதுன்னா இதில் மொத்தம் எத்தனை வகை இருக்குது, இல்லை எத்தனை உறுப்பு இருக்கு? அவ்வளோதான், எல்லாம் ஒன்று தான், புரியுதுங்களா? எண்ணிக்கையை தான் கேட்குறாங்க. நீங்களே பாருங்கள், இதில் கூட பாருங்கள் மொத்த உறுப்புகள் எத்தனை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேயும் உறுப்புகள் எண்ணிக்கைன்னு கேட்குறான், இதிலேயும் உறுப்புகள் எண்ணிக்கைன்னு கேட்குறான், வகைகள் கேட்குறான். எதை கேட்டாலும் எண்ணிக்கையை டிபெண்ட் பண்ணாவே இந்த டைப் தாங்க. ஓகேவா? சரிப்பா. அப்போது எனக்கு மொதல் எண்ணம் இருக்குது, கடைசி எண்ணம் இருக்குது, ஆனால் நல்லா யோசித்து பார்த்தா ரிவேஸில் இருக்குது. நீங்கள் இப்போ போன கணக்கு பாருங்களேன், பாருங்க 40-43 இருந்துச்சு, புள்ளி விடுங்க அப்படியே சொல்கிறேன், 40-43-46 போதா? அதே மாரிங்க பாருங்கள், 3-6-9-12 போதா? 5-11-17 இருக்கா? எல்லாமே சின்னதுலேருந்து 7 வரிசையாக இருக்குது, 7 வரிசையாக தான் இருக்கணும், சரிங்களா? அதான் கரெக்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 வரிசையில் இருக்குது, நல்லா கவனிங்க, 23-21-19-5. அப்போது நீங்கள் என்ன நினைங்க, இதை மொத உறுப்பாக நினைங்க, இதை கடைசி உறுப்பாக நினைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை, மாற்றி நினைக்கிறதுல ஒன்றும் இல்லை. ஏன்னா இது ஏன் மாற்றி நினைக்கிறது தப்பு இல்லைன்னா 7 வரிசையில் இருக்கும். இப்போ நீங்கள் இப்படி போனால் 7 வரிசை, இப்படி நீங்கள் வந்தால் 2 வரிசையாக இருக்கு, புரியுதா? ஒரு மேட்ரு இல்லைங்க, இதில் எனக்கு தேவை மொதல் எண்ணும் கடைசி எண் தான் தேவை, மற்றபடி உள்ளே இருக்கிறது நமக்கு தேவையில்லை, கரெக்டு தானே? அப்போ மொதல் எண் 5 வச்சுக்கிறேன், கடைசி எண் 23 வச்சுக்கிறேன், புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ அடுத்தது பொது வித்தியாசம் வேணும். பொது வித்தியாசம் என்ன, ரெண்டாவது எண் மொதல் எண்ணால் கழிங்க, மூணாவது எண் ரெண்டாவது எண்ணால் கழிங்க, வரக்கூடிய மதிப்பு சமமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். 21-23 போனால் 2 வரும், 19-21-2 வரும். இந்த மாதிரி சமமாக வந்துட்டா இது ஒரு கூட்டுத்தொடர், இந்த சமமாக வந்த மதிப்பு தான் பொது வித்தியாசம். சூப்பர், இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ பாருங்கள், கடைசி எண்ணையும் மொதல் எண்ணையும் கழிக்கணும் தானே, கடைசி எண் 23, மொதல் எண் வந்து பார்த்தீங்கன்னா 5 அதானே, இங்கே பாருங்கள் 23-5, ஓகேங்களா? ஸோ கடைசி எண்ணையும் மொதல் எண்ணையும் கழித்து பொது வித்தியாசத்தை வகுத்துருங்க, இதை சுருக்கி வரக்கூடிய விடையில் ஒன்று கூட்டிங்க, இவ்வளோதான். இதைத்தான் நான் மறுபடி மறுபடியும் சொல்ல வரேன். இப்போ 23-5 போனால் 18 அப்படின்னு வரும், இதை சுருக்கிடுங்க, அப்புறமா ஒன்று கூட்டிக்கலாம், சரியா? அப்போ 2 ÷ 1 8 ÷ 9 9வோட 1 கூட்டினா 10 அப்படின்னு வருது. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. இதில் எத்தனை ஸ்டெப்பு, ஸ்டெப்பே கிடையாது, இதுதான் மேட்ரே.
சரிங்களா? பட் உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்கு தான் இத்தனை விஷயம் சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு டைப் புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஹோம் ஒர்க்கே கொடுக்கல, நானே போட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு இது வந்து இப்போதான் புதுசாக பார்க்குற மாதிரி தோணும், அதனால் நான் சொல்லிட்டேன். செகண்ட் டைப்பில் உங்களுக்கு ஹோம் ஒர்க் தரேன், சரிங்களா? சரி, இப்போ செகண்ட் டைப் எப்படி இருக்கும் வாங்க, கொஸ்டின் உள்ள போனால் தெரியுது. முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக தான் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ கூட கூட நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததோ டைப் டூக்கு வந்தாச்சு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 5+11+17+ எக்ஸெட்ரா என்ற தொடரில் 16வது உறுப்பை கண்டுபிடி அப்படின்னு 10th வேர்ல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. இது என்ன? அதாவது இப்போ பாருங்களேன், மொதல் டைப்பை கம்பாரிசன் பண்ணால் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், 5+11+17+ etc+95 இதை தொடரில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டான். கரெக்டாக மொதல் எண்ணையும் கடைசி எண்ணையும் கொடுத்துட்டு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்டால் நம்ம வந்து 16 உறுப்புன்னு போட்டோம், ஓகேவா? இப்போ இந்த கேள்வியில் கடைசி உறுப்பை நீக்கிட்டு அதுக்கு பதிலாக இந்த 16வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்பான். ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டாவே ரொம்ப ஈஸி இதுவும், சரியா? போடலாமா? செகண்ட் டைப் புரியுதுங்களா? இது பாருங்க, இதே நான் இதுதான் 5, 11, 17+ etc என்ற தொடர் வரிசையில் 16வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். போடலாமா? ரைட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, நல்லா கவனிச்சுக்குங்க. இதில் முதல் நம்பர் 5 இருக்கு, அதுக்கப்புறம் கடைசி நம்பர் இல்லை, ஆமாவா? அதுக்கு பதிலாக 16வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன மெத்தேடுன்னா நல்லா கவனிச்சுக்குங்க, முதல் எண் 5 எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு பொது வித்தியாசம் ரொம்ப முக்கியம், அதை கண்டுபிடிச்சிக்கலாம். நான் மேலே போய் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறேன். 5, 11 அதுக்கப்புறம் 17. இப்போ இது வந்து ஒரு கூட்டுத்தொடரான்னு கண்டுபிடிக்கணும். அப்போது 2வது உறுப்பு மொதல் உறுப்பால் கழிச்சா 11ல் 5 போச்சுன்னா 6 அடுத்தது 2வது உறுப்பை 3வது உறுப்பை 2வது உறுப்பால் கழிங்க, 17ல் 11 போச்சுன்னா 6 இந்த மாதிரி சமமாக வந்துருச்சுன்னா இது ஒரு கூட்டுத்தொடர். இந்த சமமாக வந்த எண் பொது வித்தியாசம். இந்த பொது வித்தியாசம் எனக்கு வேணும், எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டுங்க, ஒரே ஸ்டெப்பு தான், நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டுங்க, மொதல் எண் எழுதிக்குங்க, நல்லா புரிஞ்சுக்கங்க. இது வந்து செகண்ட் டைப்பில் சொல்கிறேன், மொதல் எண் முதல்ல எழுதிக்கங்க, 5 இருக்கு எழுதிக்கிட்டேன், ப்ளஸ்ஸு. அதுக்கு அடுத்ததாக எத்தனையாவது உறுப்பு கேட்குறாங்க, 16வது உறுப்பு. என்ன உறுப்பு கேட்குறானோ அதில் ஒன்று கழிச்சுக்கோங்க. 16 கேட்குறேன்னா அப்போ நான் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த கணக்கு எழுதுறேன், இந்த 16ல் 1 கழிச்சுக்கோங்க. கழிச்சுக்கிட்டு இதில் பொது வித்தியாசம் என்னவோ அதை பெருகுனா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. பொது வித்தியாசம் 6, அவ்வளோதாங்க. இதான் முடிஞ்சு போச்சு. புரியுதா? தெளிவாக புரியுதா? பாருங்க, அப்போது மறுபடியும் சொல்கிறேன், முதல் எண் எழுதிக்கோங்க, அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸு போட்டு எத்தனையாவது உறுப்பு கேட்குறானோ அதில் ஒன்று கழிச்சு வச்சுக்கோங்க, கூடவே பொது வித்தியாசம் என்னவோ அதை பேருக்குங்க. முடிஞ்சிச்சுப்பா. அப்போது 5+16ல் 1 போச்சுன்னா 15×6. போட்மாஸ் விதி பிரகாரம் முதல்ல இந்த ரெண்டு நம்பரையும் பெருகிட்டு தான் கூட்டணும். 16 கூட 6 பெருகணும். அட கடவுளே, பெருகு தெரியாதே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15 கூட உங்களுக்கு 6 பெருகு தெரியலன்னா இங்கே பாருங்கள், முதல்ல இந்த 6 இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருங்க. 15 கூட பெருகத்துக்கு மெத்தேடு சொல்கிறேன். எந்த எண் 15 பெருகிறீங்களோ அந்த எண்ணுக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டுருணும். அதுக்கப்புறம் அதை பாதி ஆகணும், 60ல் பாதி 30, இதை கூட்டுங்க 90, முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். ஆடாடா, அப்போ 5+90, 90 கூட்டினா 95, முடிஞ்சு போச்சு. ஆடாடா, சூப்பருங்க. இதோ பாருங்க ஆன்சர் சம. புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, சரிங்களா? என்ன கேட்டால் ஃபஸ்ட்டு டைப்பு கூட செகண்ட் டைப் ஈஸி, கடகடன்னு பெரிய கடஸ்ட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், இதுவும் 10th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்கான், நான் இது ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனாலும் இது கீழே நிறைய சம் நான் நடத்த போகிறேன், அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? பட் இது ஹோம் ஒர்க் தான், ஏதாவது 6வது கணக்கு ஹோம் ஒர்க். 4, 9, 14 ப்ளஸ் இல்லை எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 17வது உறுப்பை காண்க. அப்போ எனக்கு அவ்வளோ புரியலப்பா. ஓகே, இது அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க, நான் அடுத்த கணக்கு ஒரு 2 கணக்கு நடத்திட்டு போகிறேன், இந்த ஹோம் ஒர்க் போட்டு சொல்லுங்கள்.
ஆப்ஷன் ஏ 83, ஆப்ஷன் பி 84, ஆப்ஷன் சி 85, ஆப்ஷன் டி 86 கொடுத்துருக்கான். மறக்காமல் கமெண்ட் பண்ணுறேங்க. இப்போ நான் இந்த கேள்விக்கு வந்துடுறேன். இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், 10th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க, -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 19th உறுப்பு காண்க அப்படின்னு சொல்லிட்டான். இதில் மைனஸ்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணாதீங்க. நான் என்ன ஸ்டெப்பு சொல்லணும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் ஈஸிங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, இதில் 19th உறுப்பு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி ஏதாவது பர்டிகுலர் உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குது, 11, அதை எடுத்துக்கோங்க. முத என்ன எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் குறி போட்டுக்கணும். அதுக்கு அடுத்ததாக எத்தனாவது உறுப்பு கேட்டிருக்கானோ அதில் ஒன்று கழித்து வச்சுக்கணும். 19th ஒன்று கழித்தா 18. நான் ஒன்று உங்களுக்கு ஸ்டெப்பு போடுறேன், 19th ஒன்று கழிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பொது வித்தியாசம் என்னவோ அதை பிரிக்கணும். பொது வித்தியாசம் நான் இன்னும் கண்டுபிடிக்கல, போய் கண்டுபிடிச்சிக்கிறேன். 11 -15 -19 எஸ். இது வந்து ஒரு இவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான், பட் நான் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ரெண்டாவது உறுப்பை மொத உறுப்பால் கழிக்கணும். இதை மாத்திராதீங்க, ரெண்டாவது உறுப்பை மொத உறுப்பால் கழிக்கணும். இந்த மாதிரி நிறைய மைனஸ் வச்சுன்னா அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. நான் இங்கே போட்டே காமிக்கிறேன், ரெண்டாவது உறுப்பு -15 இதை மொத உறுப்பால் கழிக்கணும். அப்போ இந்த கழித்தல் குறி நம்ம ஃபார்மேட்டில் இருக்குது, அதை போட்டுக்கிட்டேன். அது -11 இருக்குது, அதனால் ப்ராக்கெட் 11 போட்டுக்கணும். புரியுதா? ஏன்னா நிறைய பேர் இதில் மிஸ் பண்ணுறீங்க. அதுதான் நான் சொல்கிறேன், ரெண்டாவது உறுப்பை மொத உறுப்பால் கழிக்கணுங்க, இதான் ரூல், ஓகேவா? அப்போ ரெண்டாவது உறுப்பு -15 அதை எழுதிக்கிட்டேன், -15. அடுத்தது இது மொதல் உறுப்பால் கழிக்கணும் இல்லை, ரூல் நம்பர் ரூலில் அந்த கழித்தல் போட்டுக்கிட்டேன். பட் இங்கே மொதல் உறுப்பு -11 இருக்குது, அதை நான் இப்படி ப்ராக்கெட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதுக்காக. இப்போ -8 ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது -15 +11 போனால் அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா, தெளிவாக புரியுதா? ஸோ அவ்வளோதான், டக்குன்னு போட்டலாம் -4, சரியா? அப்போது பொது வித்தியாசம் 4. நீங்கள் இதையும் அதே மாதிரி போட்டு பாருங்கள், அதான் வரும், சரிங்களா? ஸோ இது கூட்டுத்தொடரான்னு கொடுக்கலன்னா நம்ம அதெல்லாம் டைப் பண்ணி பார்த்து சமமாக வருதான்னு பார்க்கணும். பட் அவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டானா, ரெண்டாவது உறுப்பு மொதல் உறுப்பால் கழித்து அதான் பொது வித்தியாசம் போட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா அது கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இந்த இடத்துல -4 அப்படின்னு போட்டுக்கிறேங்க. இது பாருங்கள், இது ஒவ்வொரு ஸ்டெப்பு உங்களுக்காக போடுறேன். -11 +18, ஏன்னா 19 ஒன்று போச்சுன்னா 18, இதாக கூட -4 பெருக்கணும். முதல்ல பெருக்கணும், அதுக்கப்புறம் தான் கூட்டணும், இதான் போட்டுமா சொல்கிறாப்புல. அப்போது 18 கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், 12 36 36 34 72 முடிஞ்சு போச்சு, -72 வருமா? அப்போ -11 -72 புரியுதா? நான் போட்டது நல்லா கவனிங்க. இப்போது இது ப்ளஸ் கூறி இருக்குது, இந்த 18 -4 பெருக்கினா 72, -72 வரும். அப்போ இங்கே என்ன ஆகுது, -11 -72 கூட்டுங்க, 72 கூட -11 கூட்டினா -83 அப்படின்னு கிடைக்கும் ஆன்சர். ஒன்றுமே கிடையாது, ஸ்டெப்பு ரொம்ப ஈஸி. என்ன இந்த மைனஸ்லாம் இருக்கிறதா தான் நீங்கள் அப்படியே பேபேக மூச்சுட்டு இருக்கீங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி. புரியுதுங்களா? ஆ, புரியுதா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி இங்கே பாருங்க, 2.31/2.5.6/1/2 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் 21st உறுப்பை காண்க. இது வந்து 23/7/2023 TNPSC-ல கேட்டுட்டான், சரிங்களா? இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த நடுவில் கலப்பு பிணத்தில் இருக்குங்க. கலப்பு பிணத்தில் எந்த ஒரு கணக்கும் போட முடியாது. நம்ம என்ன பண்ணணும், அதை பின்னமாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மாற்றணும், சரிங்களா? அது எப்படி மாற்றலாம், இது பாருங்கள், முதல்ல 3:1/2 இது ஒரு கலப்பு பின்னம், இதை நான் பின்னமாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, கீழே இருக்கிற 2 சைடில் இருக்கிற 3 கூட பெருக்கணுங்க. 1:3, 2:3, 6 வரும். இப்போது இந்த 6 இங்கே ஒரு நம்பர் தனியாக இருக்குல்ல 1, இதை கூட கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா 7:2 வரும், அவ்வளோதான். ஸோ கலப்பினத்தை பின்னமாக மாற்றிட்டேன். 3:1/2 இருக்குது. ஸோ இங்கே கீழே இருக்கிற சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருகணும். இது ஒரு ப்ரொசீஜர். பெருகி வரக்கூடிய விடியாக கூட இங்கே தனியாக இருக்குது பாருங்கள், அந்த நம்பராக கூட கூட்டிக்கணும். அப்படி கூட்டினா 7:2 வரும், சரிங்களா? இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு எண் 2, ரெண்டாவது எண் 7:2, இப்போ 3வது எண் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இவன் கூட்டுத்தொடர்னு சொல்லிட்டான்.
அப்போ எனக்கு தேவை ரெண்டு எண் போதும், கரெக்டாக புரியுதா? ஏன்னா பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா 21வது உறுப்பு கேட்குறான். அப்போ மொதல் எண் 2, அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ப்ளஸ் போட்டுங்க. அதுக்கடுத்தது என்ன உறுப்பு கேட்டிருக்கான்? 21வது உறுப்பு. அதில் ஒன்று கழிச்சுக்குங்க. 21ல் ஒன்று கழித்தா 20னு வரும். இதை வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொது வித்தியாசத்தை பெறுங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. சொல்கிறது புரியுதா? மொதல் எண், இப்போ என்ன உறுப்பு எத்தனாவது உறுப்பு கேட்குறானோ அதில் ஒன்று கழிச்சுக்கணும். 21வது உறுப்பு கேட்குறான், அதில் ஒன்று கழிச்சா 20 வரும். அடுத்தது பொது வித்தியாசம், இதை செஞ்சால் சுருக்குனா ஆன்சர். அவ்வளோதான், புரியுதா? இப்போ பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும். பொது வித்தியாசம்னா இவன் கூட்டுத்தொடர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான். அப்போது ரெண்டாவது என்ன, மொதல் என்னால் கழிச்சாவே நமக்கு என்ன கிடச்சிடும்? பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிடலாம், புரியுதா? இது ஒரு சின்ன ஸ்டெப்பு தான். இங்கே எழுதுறேன் பாருங்கள், நம்ம பாட்டு நீட்டாக எதுவும் இடம் இல்லை, இங்கே எழுதலாம். என்ன இருக்குன்னா 7/2 ரெண்டாவது உறுப்பு, இதில் மொதல் உறுப்பு 2 கழிக்கணும், கரெக்டா? இதுவும் ஒரு கலப்பு பின்னம் தான். இந்த மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இந்த சை கீழே இருக்கிறது சைடில் இருக்கிற நம்பராக கூட பெருகணும். 2, 2, 4 வரும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குல்ல பிட்வீனில், அப்போ 7 4 கழிக்கணும். 7 4 போனால் 3/2 வரும். இது அங்கே பொது வித்தியாசம், புரியுதா? ஒரு பிரச்சனையும் இல்லை, தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ என்ன பண்ணுங்க, டைரெக்டாக இங்கே என்ன, இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3/2, கரெக்டாக இந்த 3/2 போட்டுருங்க, சுருனா ஆன்சர். இந்த ஒர்க்கு தான், சைடு ஒர்க்கு தாங்க இந்த கணக்கு, மற்றபடி ரொம்ப ஈஸி. இந்த 2க்கு கேன்சல், 10 வந்துருமா? இங்கே பாருங்கள், 20 ஒரு 3/2 வர போகுது, 1 3 3 2 6 60 அப்படின்னு வருதா? இருங்க, இதோ ஒன்று தப்பு பண்ணுறமே, 1 செகண்டு, நாம் போடத்தான் தப்பு. அதாவது இங்கே பாருங்கள், இதை அடித்தா, இங்கே பாருங்கள், இதை அடித்தா 10 10 கூட 3/2 30 வருமா? இங்கே 2 ஏன் பெருகணுங்க, கூட்டணும்ல, 2 கூட்டணும் 32, அவ்வளோதான். ஆமாம்பா ஆமாம்பா, இது முக்கியங்க, தெளிவாக போட்டுங்க. இது பாருங்கள், இது ஒன்று அழிச்சிட்டு கூட நான் மறுபடியும் போடுறேன். நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டல இப்போது, நீங்கள் இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் சைட்டில் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், மொதல் எண் 2, ரெண்டாவது எண் 7/2 வரும், கரெக்டாக 2 எண் நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது கலப்பெண்ணத்தில் இருக்கிறதால பெண்ணுவாக மாற்றிக்கிட்டேன். இதுக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சா என்ன வருது? பார்த்தா 3/2 வந்துச்சு கரெக்டா. சோ பொது வித்தியாசம் பார்த்தாச்சு. இப்போ என்ன கேட்கறான், முதல் எண் 2 அதுக்கு பக்கத்துல பிளஸ் குறி போட்டு எத்தனையாவது உறுப்பு 21, அதில் ஒன்று கழிங்க, 20னு வரும், அதை போட்டுங்க. நெக்ஸ்ட் பொது வித்தியாசம் என்னவோ அதை பெருக்குங்க, 2/3 அவ்வளோதாங்க. ஸோ இதெல்லாம் மனசுலேயே போட்டால் போட்டுடலாம். இந்த 2க்கு 2 கேன்சல், 10னு வருமா, 10 3 30னு வருமா, இங்கே ப்ளஸ் இருக்கு இல்லையா, 2, அப்போ 32, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஒரு செகண்டில் போடுறதுதான், பட் குழப்பிக்காமல் போட ரொம்ப ஈஸி. உங்களுக்கு புரியுதுங்களா கான்செப்ட், புரியுதுங்களாப்பா? ரைட்டு, அடுத்தது எனக்கு பார்க்கலாமா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இருங்க, இதை அழிச்சிட்றேன். இதை அழிச்சிட்டு தான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகள் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளது. இப்போ கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு 10th நியூ புக்லையும் 2021 TNPSC-லையும் கேட்டிருக்கான். இது ரொம்ப ஈஸி, பக்கா போடலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சினிமா தேட்டர் இருக்குங்க, ஃபஸ்ட்டு வரிசையில் 20 பேர் உக்காந்துட்ருக்காங்க, 20 சீட் இருக்கு, மொத்தம் வந்து 30 சீட் இருக்குன்னு சொல்லிட்டான், புரியுதுங்களா? இது பாருங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சிங்க. மொத வரிசையில் 20 சீட் இருக்கு, ஓகேவா? கடைசி வரிசையில் எண்டில், அதாவது 30 மொத்தம் இருக்குதுன்றான், நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல 2, 3, 4 இதே மாதிரி 30 வரிசை இருக்குன்னு சொல்கிறான், அதான் ஃபர்ஸ்ட் லைன். இங்கே பாருங்கள், ஒரு சினிமா அரங்கில் முதல் வரிசையில் 20 இருக்கு இருக்கு, மொத்தம் 30 வரிசை இருக்கு. அப்போ மொத வரிசை 2வது வருஷம், 3வது வருஷம், 4வது வருஷம், 30வது வருஷம், ஓகேவா? ரைட். இதுல மொத வரிசையில 20 இருக்குன்னு சொல்லிட்டான். அடுத்த லைன்ல என்ன சொல்றான்னா, இதுக்கு இப்ப பாருங்க, அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதுக்கு முந்தைய இருக்கையை விட 2 அதிகமா இருக்குன்றான். அப்ப மொத வரிசையில 20 இருக்குன்னா, இப்ப 2 அதிகமா அடுத்த வரிசையில இருக்கும், 22. இப்போ ரெண்டாவது வருஷத்தில் 22 இருக்குன்னா, இதை விட 2 அதிகமாக இருக்கும், அப்போ 24, புரியுதா? இதே மாதிரி இப்போ 30வது வரிசையில் எத்தனை இருக்கை இருக்கும், எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறான்,
புரியுதா? க்வெஸ்சன் தெளிவாக புரியுதுங்களா? ரைட்டுங்க. அப்போ இவன் என்ன கேட்குறான், 30வது வரிசையில் எத்தனை பேர் இருப்பாங்க? இப்போ எப்படி சொல்லலாம்னா இதே மாதிரி தான், 21வது உறுப்பில் 21வது உறுப்பை காண்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அதே மாதிரி இப்போ 30வது உறுப்பை காண்க அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா முதல் வயசில் 20, ரெண்டாவது வயசில் 22, மூணாவது வயசில் 24, இதே மாதிரி 30வது வயசில் எத்தனை பேர் இருப்பான். புரியுதா? அப்போ போன டைப்பு தானே, கரெக்டா? சூப்பருங்க. அப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இருக்குது முதல் நம்பர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும், ஒரு ப்ளஸ் போட்டுக்கணும். எத்தனாவது உறுப்பு கேட்குறான், 30வது, அதில் 1 கழிச்சுக்கணும். அப்போ 30ல் 1 கழித்தா 29 வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பொது வித்தியாசத்தை பெருக்கணும். பட் பொது வித்தியாசம் ஒன்றும் கண்டுபிடிக்கல, கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிச்சா 22, 20ஆல் கழிச்சா 2 வரும். அதே மாதிரி மூணாவது உறுப்பை ரெண்டாவது உறுப்பால் கழிச்சா 24, 22ஆல் கழிச்சா 2 வரும். இது மாதிரி வந்தால் இது ஒரு கூட்டுத்தொடர். இந்த சேம் நம்பராக வந்துச்சு இல்லையா இந்த 2, இதுதான் பொது வித்தியாசம். அதை இங்கே பெருக்கிங்க, முடிஞ்சு பாருங்க. இது ஒன்றுமே இல்லைங்க. 29 ரெண்டு முறை போடுங்க. 29 ரெண்டு முறை போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தா 58 வரும். கரெக்டா? கூட ஒரு 20 கூட்டணும். அப்போ 58 20 கூட்டினா 78. இதோ பாருங்க, பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆத்தாடி ஆத்தா, அவ்வளோதாங்க. சிம்பிளான கணக்கு தான், கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். அடுத்த கணக்கு போலாமா? அடுத்தது 10வது கேள்வி. 10வது கேள்வியில் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால், 16, 11, 6, 1 எக்ஸட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் -54 என்பது எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு டென்த் நியூ புக்கில் கேட்டிருக்கான். இது கொஞ்சம் நல்லா கவனிங்க, இது ரொம்ப ஈஸிங்க. அதாவது இப்போ போன கணக்கில் 30வது வரிசையில் எத்தனை பேர் இருக்கான்னா 78 பேர் இருக்கான்னு சொல்லிட்டோம். அடுத்தது அதுக்கு முந்தின கணக்கில் 21வது வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா 32 பேர் இருக்கான்னு சொன்னோம். அதுக்கு முந்தின வரிசையில் 19வது வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா -83 பேர் இருக்காங்கன்னு நம்ம பார்த்தோம். ஆனால் இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மொதல் வரிசையில் 16, ரெண்டாவது வரிசையில் 11, மூணாவது வரிசையில் 6, நாலாவது வரிசையில் 1, இப்படியே போதுங்க. அப்போது -54 பேர் ஒரு வரிசையில் உக்காந்துட்டுருக்கான். அது எந்த வரிசை, எத்தனையாவது உறுப்பு அப்படின்னு கேட்கலாம். புரியுதா? அப்போது போன கொஷனில் இது பாருங்க, இதை வச்சு சொல்கிறேன். 21வது உறுப்பில் 32 பேர் இருக்குன்னு சொன்னா இல்லையா, இது எப்படி மாற்றிட்டான்னா, இங்கே பாருங்கள், 2, 3/2, 5 இந்த மாதிரி வரிசை இருக்குது. இதில் 32 நம்பர் எத்தனையாவது வரிசையில் இருக்கும்னு கேட்டுதான். அப்போது இதில் கொஸ்டினாக கேட்டவன் அதில் ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டினை கேட்டுதான். கரெக்டாக புரியுதுங்களா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சூப்பருங்க. அப்போ இதுக்கு எப்படி சார் போடலன்னா, ரொம்ப ஈஸி. நான் ஆப்ஷன் வச்சு போடுறேன். இப்போ முதல் நம்பர் 16, ஆமாவா? அடுத்தது ப்ளஸ்ஸு போட்டுக்கிறேன். இதில் எத்தனையாவது உறுப்பு, இப்போ போன கணக்கில் 30வது உறுப்புன்னா 30ல் 1 கழிச்சு போட்டுக்கிட்டோம். இதில் உறுப்புன்றது ஆப்ஷன் இருக்குது. இது 14வது உறுப்பா, 15வது உறுப்பா, 18வது உறுப்பா, 16வது உறுப்பான்னு ஆப்ஷன் இருக்குது. நமக்கு ஆப்ஷன் இருக்க வரைக்கும் ஈஸிங்க. இப்போ நம்ம ஜஸ்ட்டு இந்த 54ன்றது எந்த உறுப்பில் வருதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். உதாரணத்துக்கு நான் 15 எடுத்துக்கிறேன். இப்போ ஆப்ஷன் பி 15 எடுத்துக்கிறேன். அப்போ 15ன்னா அந்த 15ன்ற உறுப்பில் ஒன்று கழிச்சிக்கணுமா? எப்படின்னா இங்கே பாருங்கள், இதை மாதிரி தான். இப்போ 21வது உறுப்புன்னு அந்த 21ல் கழித்து நம்ம என்ன பண்ணோம், பொது வித்தியாசத்தை பெருகணும். அதே மாதிரி தான் இப்போ நான் 15ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 15ல் 1 கழித்து பொது வித்தியாசத்தை பெருகணும். கரெக்டாக இது வரைக்கும் புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? ஜஸ்ட்டு நான் ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணுறேன், ஓகேவா? இப்போ பொது வித்தியாசம் எவ்வளோன்னா, அங்கே பாருங்கள், இது வந்து கூட்டுத்தொடர்னு சொன்னதால் ஜஸ்ட்டு ரெண்டாவது உறுப்பை மொதல் உறுப்பால் கழிச்சிக்கிறேன். அப்போ ரெண்டாவது உறுப்பு 11, மொதல் உறுப்பு 16. அப்போ 11ல் -16 போனால் -5 கிடைக்கும். இந்த -5 இங்கே பெருக்கிறேங்க, முடிஞ்சிடுச்சு. இது வரைக்கும் புரியுதுங்களா? ரைட். இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பு. அப்போ 16 ப்ளஸ்ஸு 15ல் 1 போனால் 14 × -5. முதல்ல 5 கூட 14 பெருகிடுவோம். 5 கூட 14 பிரிண்ட் எவ்வளோ வருது நீங்கள் இது தெரியலனா கூட இப்படி போட்டுருங்க. 55 = 50, 4 × 20 கூட்டினா எவ்வளோ வருது பாருங்க. 55 = 50, 4 × 20 70, -70. சூப்பர். இப்போ கூட இங்கே என்ன இருக்குது, 16 இருக்குது. கழிங்க, -70ல் +16 போனால்
மைனஸ் 54 தெளிவா வருது. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதில். சப்போஸ் சொன்னா அடுத்த ஆப்ஷன் வச்சு ட்ரை பண்ணிக்கலாம். நார்மல் மெத்தடோட இது ஈஸிங்க. ஓகேவா, புரியுதுங்களா? தெளிவா புரியுதா? முத நம்பர் எடுத்துக்கிட்டேன், ஆப்ஷன்ல இப்ப 15 எடுத்தா அந்த 15 ஒன்னு கழிச்சு 14 வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பொது வித்தியாசம் கண்டுபிடிச்சிட்டேன், -5 அதை பெருக்கிறேன். சுருகுனா எனக்கு 54 வந்தா ஆன்சர், இல்லைன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு தாவிடுவேன். அவ்வளவுதான், இது ஒரு பெரிய ஸ்டெப் இல்லை, புரியும் நினைக்கிறேன். சரிங்களா, இதுவே 35 நிமிஷம் ஆயிடுச்சு. பட் இந்த கணக்கெல்லாம் புது கணக்கு, ரெண்டு டைப் புரியும் நினைக்கிறேன். இப்ப 4, 7, 10 எக்ஸட்ரா 118 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க. மையத்துல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேக்குறான். முதல் நம்பர் 4, ரெண்டாவது நம்பர் 7, மூணாவது இடத்துல 10, கடைசி இடத்துல 118. அப்போ இது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதோட மையத்துல என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். க்வெஸ்சன் புரியுதா? புரியுதுங்களா? ஓகே, இப்போ எனக்கு மையத்துல உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். 1, 2, 3, 4, 5 பா, இதோட மையம் என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? இதோட மையம்னா 3 மையம்னு சொல்றீங்க, அப்படிதானங்க? ஏன்னா இங்க பாருங்க, இந்த பக்கம் 5 அடிச்சு, இந்த பக்கம் 1 அடிச்சா இந்த பக்கம் 5 அடிச்சுக்கலாம், இந்த பக்கம் 2 அடிச்சா இந்த பக்கம் 4 அடிச்சுக்கலாம், மையத்துல இருக்கிற நம்பர் 3 சொல்லுவோம், கரெக்டா? அப்ப மொத்தம் 5 நம்பர் இருக்கு, அதுல மையம் என்னன்னு சொன்னா 3 சொல்லிடுவீங்க. ஆனா இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னே தெரியாது. மொத்தம் உறுப்பு தெரிஞ்சாதான் மையத்துல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும், கரெக்டா இல்லையா? ஆமா. அப்ப நான் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் டைப்ல என்ன சொன்னிருந்தோம், இதுல மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா மொத நம்பரும் லாஸ்ட் நம்பரும் கொடுத்திருந்தா லாஸ்ட் நம்பர் 118 ஃபர்ஸ்ட் நம்பர் 4 கழிக்கணும். புரியுதா? அதுக்கு அடுத்ததா இது தெளிவா கூட்டுத்தொடர்னே சொல்லிட்டான். அப்ப என்ன பண்ணுங்க, பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது நம்பரை மொத நம்பரால கழிச்சாவே போதும். அப்ப 7-4 கழிச்சா 3 வரும், அதான் பொது வித்தியாசம், அதங்க போட்டுக்கிட்டேன். இத சுருக்கிட்டு ஒண்ண கூட்டினீங்கன்னா இது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டா இல்லையா? ஆமாங்க, சூப்பர். அப்ப 118 4 போச்சுன்னா 114 வருங்க. இப்ப சுருக்கலாமா? 1, 3, 3, 9 மீதி 1 இருக்குதா, அதை அங்க போட்டுருவோம். 1 தானேங்க, 2 இருக்கு, சாரி 2 இருக்கு, 9. அப்போ 6, 3, 18, 7, 3, 21, 8, 3, 24 அப்ப 38 இங்க ஒண்ணு கூட்டணும் இல்லையா, அப்ப 38 ஒண்ணு கூட்டினா 39 அப்படின்னு வருங்க. அப்போ இதுல மொத்தம் 39 உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவா புரியுதா? தெளிவா புரியுதுப்பா. சரி, இப்ப 39 மையத்தை எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. இந்த 39 பாதியா மாத்திட்டீங்கன்னா அதுதான் மையம். எப்பவே ஞாபகம் வச்சுங்க, மையம்னா பாதி. ஓகேவா? இதுல ஒரு ரெண்டு விஷயம் இருக்குது, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், 39 பாதியா மாத்துங்க. 39 பாதி ஆத்துனா 19.5 வருதுங்க. இந்த மாதிரி புள்ளி வச்ச எண் வந்தா, இது ஒரு டைப் சரியா, புள்ளி வச்ச எண் வந்தா முழு என்ன மாத்தீங்க, 19.5, 20 மாத்தீங்க, இதான் மைய நம்பர். அவ்வளவுதாங்க, எந்த புள்ளி வச்ச நம்பர் வந்தாலும் அதை அப்படியே முழுசா மாத்தீங்க. ஓகேவா? அப்ப 19.5 = 20, 18.5 = 19, அந்த மாதிரி சரியா? புரியுதா? சோ அப்போ முழு என்ன மாத்தீங்க, அப்போ இந்த சீரியஸ்ல மையம் வந்து 20. அப்ப அந்த 20 என்ன நம்பர் இருக்கும் அதுதாங்க கண்டுபிடிக்கணும். புரியுதா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கடகடன்னு போட்டாச்சு, நமக்கு மைய நம்பர் தெரிஞ்சிருச்சு, 20வது உறுப்பு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதாங்க. புரியுதா? இது வரைக்கும் புரியுதுங்களா? இப்ப இந்த 20வது உறுப்பு, அதாவது முதல் வரிசையில 4, ரெண்டாவது வரிசையில 7, மூணாவது வரிசையில 10, அப்ப 20வது வரிசையில என்ன நம்பர் இருக்குன்னு கேக்குறான். அப்ப இது செகண்ட் டைப்பா? செகண்ட் டைப்புக்கு என்ன சொன்னோம், முதல் நம்பர் 4 எழுதிக்கிங்க, அதுக்கப்புறம் பிளஸ் குறி போட்டுங்க, அதுக்கப்புறம் எத்தனாவது உறுப்பு கேட்கறானோ அதில் ஒன்றை கழிச்சுக்குங்க. 20வது உறுப்பு கேட்குறா அதில் ஒன்று கழிச்சுக்கிட்டு பொது வித்தியாசத்தை பெருக்கிங்க. பொது வித்தியாசம் 3, அம்புடுதாங்க. ஸோ இப்போ இது இந்த ஸ்டெப்பு வந்து இங்கேயே போட்டுக்கலாம், 19. இந்த 19 3 முறை போட்டால் 57 வரும். 57 4 கூட்டினா 61. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 2 டைப் போட்டால் இது ரொம்ப ஈஸி. இந்த கொஸ்டின் கேட்பானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 23/2/2020 கேட்டான். இந்த டைப்ல ஒரே ஒரு கொஸ்டின் தான் புது புக்கில் இருக்குது, அந்த புது புக்கில் இருக்கிற கணக்கு இது வரைக்கும் கேட்கல. சரிங்களா? புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அடுத்தது
2018 டிஎன்பிசியில் கேட்டிருக்கான் சரிங்களா. ஸோ ஓல்டு கொஷின்னு இதில் பார்த்தீங்கன்னா 6, 13, 20 எக்ஸெட்ரா 216 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க, மிடில் நம்பர், மைய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். ஸோ இது ஒன்றுமே ஈஸி, ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு என்னென்னா நல்லா புரிஞ்சுக்குங்க, மைய உறுப்பு கேட்குறான். இதில் 6 to 216 வரைக்கும் உறுப்புகள் இருக்குது, ஆனால் எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரியாது. ஏன்னா முதல் உறுப்பில் 6, ரெண்டாவது உறுப்பில் 13, மூணாவது உறுப்பில் 20, கடைசி உறுப்பில் 216. மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் மையத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இதில் மொதல் நம்பரையும் கட்சி நம்பரையும் கொடுத்ததால் இந்த 216 கடைசி நம்பரை மொதல் எண் 6 கழிச்சிடணும். நெக்ஸ்ட்டு பொது வித்தியாசத்தை வகுக்கணும். பொது வித்தியாசம்னா இந்த 13 கழிக்கணும், அதாவது ரெண்டாவது உறுப்பில் மொதல் உறுப்பை கழிக்கணும். 13 போச்சுன்னா 7 வரும், அதை இங்கிட்டு போட்டுங்க. இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டினா அதுதாங்க உறுப்பு, மொத்த உறுப்பு. புரியுதா? ஈஸியா? ரைட். 216 6 போச்சுன்னா 210 வருங்க. இப்போ இதை சுருக்கலாம்ல, 1 7 7 2 7 14 3 7 21 கூடவே ஒரு ஜூரோ இருக்கத்தில் 30ங்க. இங்கே ஒரு 1 இருக்குது, அப்போ 31 உறுப்பு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? சூப்பர். அப்போது மொத்தம் 31 இருக்குது. இதோட மையத்துக்கு போகணும். மையம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31 பாதி எவ்வளோங்க? ஜஸ்ட் இதில் பாதியாக மாற்றுங்க. 30 பாதி 15, 1 பாதி 6, அப்போ 15.5 வருமா? கரெக்ட். இப்போ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி புள்ளி வச்ச நம்பராக வந்தால் முழு எண்ணா மாற்றிக்குங்க. அப்போ 16, அப்போ மைய உறுப்பு 16ங்க, சரியா? அப்போ மையன்றது 16 சரிங்களா. இதில் என்ன நம்பர் இருக்கு தான் கண்டுபிடிக்கும். புரியுதா? நல்லா புரியுதுங்களா? அதாவது மொத்தம் 31 உறுப்பு இருக்கு, அப்போ மையன்னா 16. இப்போ என்ன கேள்வினா, இது இப்போ ஃபர்ஸ்ட் டைப் போட்டாச்சு, செகண்ட் டைப் போடணும். செகண்ட் டைப்னா இதில் 6, 13, 20 சொல்லிட்டான் அப்படின்னா 16 உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்குறான், கரெக்டா? ஸோ ஒரு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வரேன். ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னேன், எத்தனாவது உறுப்பு கேட்குறோம், 16 உறுப்பு. அப்போ மொதல் நம்பர் 6 அப்படியே எழுதிக்கணும், ஒரு ப்ளஸ் குறி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் எத்தனாவது நம்பரு, எத்தனாவது உறுப்பு, 16. எந்த உறுப்பு ஏறணும் அதில் ஒன்று கழிச்சுக்கணும். 16 ஒன்று கழிச்சா 15. இது கூடவே பொது வித்தியாசத்தை கழிச்சுக்கணும், சாரி பொது வித்தியாசத்தை பெருக்கணும். பொது வித்தியாசம் என்ன, 13 6 போச்சுன்னா 7 வரும், அது அப்படி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ சுருக்கணா ஆன்சர், ரெண்டு ஸ்டெப்பு தான், கட கடைன்னு போடலாம் சரிங்களா. இப்போ 15 பெருக்குங்க, அட கடவுளே 15 பெருக்கு தெரியாதே, ஈஸி. 10, அதாவது 15 எந்த நம்பரை பெருகினாலும் அந்த எண்ணுக்கு ஒரு பக்கத்தில் 0 போட்டுக்கணும். அப்போது 7 ஒரு 0 போட்டால் 70, இதை பாதி ஆகுங்க, 35 கூட்டுங்க, அவ்வளோதான். அடே 5, 105 ரைட். 105 கூட ஒரு 6 கூட்டுங்க, ஏன்னா 6 கூட்டணும். 105 6 கூட்டினா 111. இதோ பாருங்க ஆன்சர், அடா 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 அடா, சூப்பர்பா, அவ்வளோதான் சரிங்களா. இப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக ஈஸியாக இருக்குது சரிங்களா. அடுத்த கணக்கு பார்க்கலாமா? தாராளமாக அடுத்த கணக்கு. இது உங்களுக்கு ஹோம்வொர்க் கணக்குங்க, சரியா? இப்போ புரியுது இல்லை? அதாவது போன கிளாஸ் பார்த்துட்டு இந்த கிளாஸ் இவ்வளோ தூரம் வந்தீங்கன்னா தெளிவாக புரியும். 13வது கேள்வி ஹோம்வொர்க், 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ 57, பி 37, சி 54, டி 35 அப்படின்னு சொல்லியிருக்கான். மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ போய் அடுத்த கணக்கு போயிடலாமா? அடுத்ததுங்க. இதுதான் 10th நியூ புக்கில் இருக்குது. இதில் மிக மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த புக்கு மாறி இவ்வளோ டிஎன்பிசி எக்ஸாம் நடந்து இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கவே இல்லை எந்த எக்ஸாம்லேயும். மேபி நீங்கள் எழுதக்கூடிய குரூப் ஒரு எக்ஸாமில் இந்த கேள்வி அப்படியே பிரதிபலனா, அப்படியே காப்பி பேஸ்டாக இருக்கும். ஸோ நல்லா பார்த்துங்க, ஈஸி. பட் இதில் முக்கியமாக இருக்குது, ரெண்டு இருக்கும் சரிங்களா. நான் என்ன சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுங்க. 9, 15, 21, 27 எக்ஸெட்ரா 183 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டாங்க 10th நியூ புக்கில் சரிங்களா. ஸோ பாருங்க இதில் ஃபஸ்ட்டு 9, 15, 21, 27, 183 சொல்லிட்டான்.
எத்தனை உறுப்பு இருக்குன்னு சொல்லலை. உறுப்பு தெரிஞ்சாதான் மைய உறுப்பு தெரியும், மைய உறுப்பு தெரிஞ்சாதான் அதில் என்ன நம்பர் இருக்குன்னு தெரியும். அப்போ இது ரெண்டு விஷயம் நான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ இவனே கூட்டுத்தொடர்ன்னு சொல்லிட்டான், பிரச்சனையே இல்லை. ரெண்டு கடைசி நம்பர் 183 மொதல் நம்பர் 9 கழிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்னென்னா பொது வித்தியாசத்தை வகுத்துக்கிறேன். பொது வித்தியாசம்னா இந்த 2வது எண் 15 மொதல் எண் 9 கழிக்கணும். 15ல் 9 போனால் 6 வரும். இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டினா அது தாங்க உறுப்பு, கரெக்டா? அப்போது 183ல் 9 கழிங்க. 183ல் 9 கழிச்சா 174 வரும், கரெக்டா? நான் ஒரு ஸ்டெப் எழுதிட்டுமா, 174/6, சரியா? இதை சுருக்கிட்டு ஒன்று கூட்டிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 3000 அடிக்கிறேன். 1 3 3 2 3 6 5 3 5, மீதி எவ்வளோ இருக்குன்னா 2 இருக்குதுங்க. அப்போ 8 3 24, கரெக்டா? 8 3 24, சூப்பர், 58. மறுபடியும் என்ன பண்ணுறேன், இதில் பாதி ஒன்றுங்க. அப்போது 58 பாதி எவ்வளோ வந்து பாருங்க, 8 8 14 இருங்க, 58 29 அப்படின்னு வரும். சூப்பர்பா, கரெக்டா? ஓகே, இப்போ 29 ஆன்சரானு கேட்டால் கிடையாது, ஒன்று கூட்டணும், ஞாபகம் இருக்கா? அப்போ ஒன்று கூட்டினா மைய உறுப்பு 30வது உறுப்புங்க, சரிங்களா? ரைட். இப்போ இல்லை இல்லை, மைய உறுப்பு 30 இல்லை, மன்னிச்சிருங்க. என்னென்ன இப்போ இது தானே கண்டுபிடிச்சிருக்கோம், எஸ், மொத்த உறுப்பு தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாம், 30, கரெக்ட் கரெக்ட், மொத்த உறுப்பு 30 கண்டுபிடிச்சாச்சு, கரெக்டா? கரெக்ட். இது வரைக்கும் புரியுதா? புரியுது, தயிச்சிருங்க. இப்போ மைய உறுப்பு அதாவது மொத்தம் 30 உறுப்புன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நான் மையத்துக்கு வரணும், பாதியாக மாற்றிக்கணும், 30ல் பாதி 15 வருங்க. ஸோ இந்த மாதிரி 15 அப்படின்னு முழு எண் வந்தா, இப்போ இதே போன கணக்கு பாருங்களேன், இப்போ இதெல்லாம் வந்து நம்ம பாதியாக மாற்றும் போது 15.5 வரும். இந்த மாதிரி புள்ளி வச்சா முழு எண்ணாக மாற்றிக்க சொன்னேன், கரெக்டா? ஸோ புள்ளி வச்ச நம்பரா வந்தா முழு எண்ணா மாத்திருங்க, அது மையம். ஆனா இதுல இங்க பாருங்க, நான் பாதியா மாத்துறேன், முழு எண் 15 வந்தா இது மையம் கிடையாது, இது கூடவே அடுத்த எண் இந்த 15 அடுத்தது 16 மையம். புரியலையே சார் என்னங்க நீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்குங்க, 1 2 3 4 5 6 இதில் மைய நம்பர் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் மையம் கண்டுபிட்டு என்ன பண்ணுவீங்க, இந்த பக்கமாக முதல்ல லாஸ்ட் அடிப்போம், அதுக்கப்புறம் முதல் ரெண்டாவதும் லாஸ்ட் ரெண்டாவதும் அடிப்போம், அதுக்கப்புறம் முதல் மூணாவது லாஸ்ட் மூணாவது வச்சா மையமே இல்லை. அப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடைநிலாம் கண்டுபிடிக்கிற மாதிரி தான். ஸோ மையத்தில் 3 4 மைய நம்பரு அப்படின்னு வச்சுப்போம், கரெக்டாக? ஒரே எண் மையமாக இருந்தால் அதான் மைய நம்பர். ஒன்று வரல, எதுவுமே வரலன்னா அப்போ அந்த நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பருமே மைய நம்பர், 3 4 மைய நம்பர். புரியுதா? புரியுது. அது மாதிரி இப்போ 30 நம்ம வந்து மைய நம்பர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிரமம். அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஜஸ்ட் இருங்க, நான் இவ்வளோ தூரம் வந்துட்டுனா எந்த கணக்குன்னு நான் வச்சிடறேன், இந்த கணக்கா, எஸ் தோர்க்கம் பாருங்க. இப்போ இந்த 30 நாங்கள் பாதியாக்கும் போது, இல்லை ஒரு குறிப்பிட்ட நம்பரை நீங்கள் பாதியாக்கும் போது புள்ளி வச்ச நம்பராக வந்துச்சுன்னா அந்த எண் முழு எண்ணாக மாற்றிட்டா அது மைய எண். ஆனால் இப்போ 30 கிடைக்குது, இது நீங்கள் பாதியாக்குறீங்கன்னா 15 முழு எண் வந்தா இது மட்டும் மைய எண் இல்லை, இதுக்கு பக்கத்தில் இருக்கிற 16 மைய எண், பக்கத்து அடுத்த நம்பர் சேர்த்துக்கணும், சரியா? ஸோ இப்போ என்ன சொல்கிறேன், முழு எண்ணாக வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்கிற நம்பரும் சேர்த்துக்கிட்டா அது முழு மைய எண். ஓகே, இது வரைக்கும் புரியுதா? புரியுது. இப்போ நான் 15வது உறுப்பு கண்டுபிடிச்சா போதும், அடுத்தது ஈஸி, கரெக்டா? இப்போ பாருங்க, இந்த ஸ்டெப் இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? இப்போ என்ன கேள்வினா, மொதல் எண் 9, 2வது எண் 15, 3வது எண் 21, 4வது எண் 27 அப்படின்னா 15வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும், இதான் கண்டுபிடிக்கணும். அப்போ 15வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணோம், மொதல் எண் 9 எடுத்துக்கணும், கரெக்டு, இது கூட ப்ளஸ் போட்டுக்கணும், கரெக்டு, இதுக்கப்புறம் மைய எண் என்ன, 15, அதில் ஒன்று கழிக்கணும், கரெக்டா? 15 ஒன்று கழிச்சா 16, சரிங்களா? இருங்க, இந்த ப்ராக்கெட்டே வேணாம், டைரெக்டாக போட்டுக்கிட்டேன். இது கூடவே பொது வித்தியாசம் அதை பெருக்கணும், பொது வித்தியாசம் எவ்வளோ, 15ல் 9 போனால் 6, இதை இங்கிட்டு பெருக்குங்க, முடிஞ்சிடுச்சு. இப்போது 14 கூட 6 பெருக்குங்க, 14 கூட எனக்கு 6 பெருக்க தெரியாது சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10வது பெருங்க 60 வரும். அப்போ 6 24 வரும், கூட்டினா 4, 6 7 8 84 வரும், 84 கூட 9 கூட்டினா எவ்வளோ வருது,
84 9 போட்டா 93 வரும். அவ்வளவுதாங்க ஃபர்ஸ்ட் மைய நம்பரை கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இது மட்டும் கிடையாது, நல்லா புரிஞ்சுங்க. 93 அங்க பாருங்க, 93 ஆப்ஷன் ஏவுலயும் இருக்குது, ஆப்ஷன் சில இருக்குது. அதாவது இந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க 30 பாதியாக்கும் போது முழு எண் 15 வந்துச்சுன்னா, அது 15 இல்ல முழு எண்ணா வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த எண்ணும் மைய நம்பர் தான். அப்போ நான் 15 உறுப்புல 93 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ 16 எப்படி சார் கண்டுபிடிக்கலான்னா, ரொம்ப ஈஸிங்க. இதுல 93 இருக்குல்ல, இதோட பொது வித்தியாசம் எவ்வளோ, 6, அதை கூட்டிங்க. 93 ஆகூட 6 கூட்டினா 99, அவ்வளோதான் ஆன்சர். பாருங்க சிம்பிள். அது எப்படி சார், ஐயோ இவ்வளோதான் நல்லதான் புரிஞ்சிச்சு, இப்போ எதுக்கு 6 கூட்டினீங்க அடுத்த நம்பருக்கு அப்படின்னு கேட்டால், கூட்டுத்தொடர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்க. நான் மொதல் இங்கே பாருங்க ஏதாவது ஒரு கணக்கு எடுத்துக்கிறேன், சரிங்களா. இது பாருங்க, இந்த கணக்கு இது வேணாம், இருவேஸில் இருக்க இங்கே பாருங்க, இது எடுத்துக்கிறேன், இதுவும் வேணாம், இதுவும் புழு, ஆ இதுவும் வேணாம், அடைய என்னங்க, ஆ இது எடுத்துக்கலாங்க. 4 9 14 சொல்கிறேன்னா, இப்போ இதில் பாருங்க 4 9 14 இது ஒரு பொது வித்தியாசம் கண்டுபிடிப்பீங்க இல்லையா. 9 4 போச்சுன்னா 5 வரும், கரெக்டா. அதே மாதிரி 14 9 போனால் 5 வரும். இப்போ நீங்கள் நல்லா கவனிங்களேன், இப்போ நான் 9 எடுத்துக்கிறேன், இந்த 9 அடுத்த எண் நான் போனோம்னா பொது வித்தியாசம் 5 கிடச்சிச்சுல, அதை கூட்டினா அடுத்த எண் வருங்க. எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல எடுத்துக்கிட்டு அது கூட பொது வித்தியாசம் என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் கூட்டிங்கன்னா அடுத்து நம்புறங்க. இது ஒரு தேரி, புரியுதா. இப்போ பாருங்க 4 இருக்கா, 4 விட 5 கூட்டினா 9, 9 இருக்கா, 9 விட 5 கூட்டினா 14, இப்போ 14 இருக்கா, 14 விட 5 கூட்டினா 19, சரிங்களா. இப்படியே தான் போய் தான் கூட்டுத்தொடர், புரியுதா. அப்போ நான் இந்த மைய நம்பர் வந்து கண்டுபிடிக்க, எனக்கு 15 நம்பருக்கு மைய நம்பர் வந்து 93 கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்டா. இப்போ 15 மட்டும் மைய நம்பர் இல்லை, அதுக்கு அடுத்த 16 மைய நம்பர் தான். அப்படின்னா 15 அடுத்த நம்பர் போனோம்னா அந்த பொது வித்தியாசம் என்னவோ அதை கூட்டிக்கிட்டா போதும். அப்போ 93 நான் என்ன பண்ணுறேன், பொது வித்தியாசம் 6 கூட்டினா 99, அவ்வளோதாங்க. 93 96, புரியுதா இல்லையா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான், புரிஞ்சிச்சா, தெளிவாக புரியுதுங்களா, ரைட்டுப்பா. இதை அழிச்சு விட்டுறேன், அடுத்த கணக்கு போயிடலாம். அடுத்த கணக்கு இங்கே பாருங்க, 15 கணக்கு. இந்த கணக்கு உங்களுக்கு ஓமா இருந்தான், ஏன்னா ரொம்ப ஈஸி. 5 11 17 ப்ளஸ் எக்ஸட்ரா 95 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் நடு உறுப்பை காண்க. இப்போ நடு உறுப்புனா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், மொதல் உறுப்பும் கடைசி உறுப்பும் கொடுத்துட்டான், இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 95 5 கழித்து பொது வித்தியாசம் 6 வரும், அதை வகுத்து ஒன்று கூட்டினா நமக்கு மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னே மைய உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா, அது மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கோ அதை பாதியாக மாற்றிடுங்க. புள்ளி வச்ச நம்பராக வந்துச்சுன்னா அதை முழுமையாக மாற்றினா தான் மைய நம்பர், இல்லை முழு எண்ணாக வருதுன்னா அந்த முழு எண்ணும் அதுக்கு அடுத்த எண்ணும் மைய நம்பர், புரியுதா. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு நம்பர் இப்போ முதல்ல வந்து இப்போ போன கணக்கில் 30 இருந்துச்சு, 30 பாதி 15 இருந்துச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த கணக்குலேயும் ஒரு நம்பர் வரும், அந்த உறுப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணோம், முத எண்ணையும் அந்த உறுப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிங்களோ அதில் ஒன்று கழிச்சும் கூட்டிக்கணும், கரெக்டாக. கூட்டிக்கிட்டு பொது வித்தியாசத்தை இங்கே பெருகணும், பெருகுனா நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு நம்பர் கிடைக்கும், அதுதான் மைய நம்பர். அது கூடவே அடுத்த எண் கண்டுபிடிக்கணும், அந்த பொது வித்தியாசத்தை கூட்டினாவே போதும், நமக்கு அடுத்த நம்பர் தெரிஞ்சுக்கலாம், புரியுதா. நான் வாயிலே எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், உண்மையாகவே உங்களுக்கு புரிஞ்சா ரொம்ப ஈஸிங்க, டக்கு டக்குன்னு போட்டுடலாம், தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கணக்கு போனோமா, இதே டைப்பில் இன்னொரு மாடல் கேட்டிருக்காங்க பாருங்களேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேள்வி, 2023 2014 ஒன்றாம் மாதம் நடந்த எக்ஸாம்லேயும் கேட்டிருக்கான். இதில் விஷயம் என்னென்னா, இந்த ஒன்றாம் மாதம் நடந்த எக்ஸாம் 2024 இது வந்து 10ஆம் வகுப்பு ஜிகே, கிட்டத்தட்ட குரூப் 4 மாதிரி வச்சுக்கோங்க, சரிங்களா. சரி, இதில் எப்படி கேட்டிருக்கான்னு பார்த்துருவோம். -2, -4, -6 எக்ஸட்ரா -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்புங்க, இது வறுப்பு நீட்டாங்களா, சாரி, உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ போன கணக்கெல்லாம் மையம், அதுலேயே கொஸ்டின் கேட்காம இருக்குது 10th புக்கில் இருந்து. பட் இதில் என்னன்னா, இவன் பாருங்க, மொதல் உறுப்பில் 2 இருக்குது, கடைசி உறுப்பில் 100 இருக்குது. இப்போ மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குன்னு கேட்கலாம், அதை விட்டான்.
ஆனா இதுல மையம் கேட்கலாம், அதையும் விட்டான். என்ன கேக்குறான்னா, கடைசி நம்பர் இருக்குது இல்ல, அதுல இருந்து 12வது குரூப்ல என்ன நம்பர் இருக்குன்னு கேக்குறான். இப்ப மையம் கேட்டவனுக்கு பதிலா குறிப்பிட்ட எல்லையில இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குன்னு கேட்டிருக்கான். சூப்பருங்க, பட் ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம், முதல்ல எத்தனை உறுப்பு இருக்குன்னு தெரிஞ்சாதான் கடைசியில இருந்து 12வது உறுப்பு என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? அப்ப மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்கு கண்டுபிடிச்சிடலாமா? இல்ல எல்லாமே மைனஸ்ல இருக்கு, அதை கேப்ஃபுல்லா போடுங்க. அப்ப கடைசி எண் 100, மைனஸ் 100. இது என்ன பண்ணும், கடைசி நம்பரையும் முதல் நம்பரையும் கழிக்கணும். அந்த கழித்தல் போட்டேன், முதல் எண் மைனஸ் 2 இருக்கு, தெளிவா பாருங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இதோட பொது வித்தியாசத்தை வகுத்துக்கணும். பொது வித்தியாசம் என்ன, 2வது உறுப்பு மைனஸ் 4. இங்க பாருங்க மைனஸ் 2. இப்ப என்ன பண்ணும், 2வது உறுப்பை மொத உறுப்பால கழிக்கணும். அப்போ மைனஸ் 4 மைனஸ் 2 கழிக்கணும். அப்போ மைனஸ் 2 மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் 4 பிளஸ் 2 போனால் மைனஸ் 2 கிடைக்கும். கரெக்டாக தெளிவாக புரியுதா? அப்போ மைனஸ் 2 போட்டுட்டேன். இதை சுருகிட்டு ஒன்று கூட்டினாங்க, அது தாங்க உறுப்பு. கரெக்டா? இப்போ பாருங்க, இதை முதல்ல செஞ்சுக்குவோம். இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், மைனஸ் 8 மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும். கரெக்டு தானே? எஸ். அதுக்கு அடுத்ததா பிளஸ் 2 மாறிடுதா? இப்ப பாருங்க, மைனஸ் 100 பிளஸ் 2 போனா மைனஸ் 98 இருக்கும். அப்போ மைனஸ் 98 டிவைடட் பை மைனஸ் 2, அப்புறமா நான் 1 போட்டுக்கிறேன். இப்ப 2 பாதி 1, 98 பாதி 49ங்க. பிளஸ் இங்க 1 கூட்டணும் இல்லையா, அப்ப கூட்டினா 50. அப்ப மொத்த உறுப்பு 50. சிம்பிள், மனசுலயே போடலாம், 50. ஓகேவா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா? ரைட்டுங்க. இப்ப என்ன கேள்வினா, இது நான் இதோட சுருக்கிறேன், இதை நித்திரேன், மொத்தம் எனக்கு 50 தெரிஞ்சுக்கிட்டு அழிச்சிடறேன். ரைட். இப்ப என்னன்னா, இது பாருங்க, இறுதியில இருந்து 12வது உறுப்பு என்ன அப்படின்னு கேக்குறான். நிறைய பேருக்கு இது குழப்பமா இருக்கும், இப்படியே போட்டுருங்க. இப்ப 50ல இருந்து ரிவேர்ஸ்ல வரணும், ஏன்னா இறுதியில இருந்துன்றான். அப்ப 49, 48, 47, 46, அதுக்கப்புறம் இப்படி எழுதுறமா 46, அதுக்கப்புறம் ரிவேர்ஸ்ல எழுதுறேன், மடிச்சு எழுதுறேன் வேற ஒன்று, 45, 44, 43, 42, 41, 40, 39, 38. அடேங்கப்பா, இப்படியே எழுதிட்டு ரிவேர்ஸ்ல. இப்ப பாருங்க, அதாவது இங்க பாருங்க, இறுதியில் இருந்து 12வது உறுப்பு, அப்போ 1, இறுதியில இருந்து அப்படியே 1, 2, 3 எழுதுறேன், 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, அதுக்கப்புறம் இது 11, 12, ஆடாடா 30வது உறுப்பு, அவ்வளோதாங்க. இது நீங்க மனசுலேயே போட்டுடலாம். நிறைய பேருக்கு என்னடா அது எதாவது கேட்குறான்னு குழப்பி மாற்றி நிறுத்தி போறத விட இப்படியே போட்டுடலாம். அப்போ 39வது உறுப்புல என்ன இருக்குது, இதான் ஏன் கேள்வி. ஆடு எங்கப்பா, எம்மாம் பெரிய கணக்கு, பட் ரொம்ப ஈஸிங்க. கான்செப்ட் புரிஞ்சா ஈஸி தான், 2 ஸ்டெப் ஒர்க் தான். பட் உங்களை யோசிக்க சொல்றான், இந்த மாதிரி கணக்கு கேட்டானா மத்த தலைப்புல ஈஸியா கேட்பான். சரிங்களா? இப்ப தனி வெட்டிலாம் சிம்பிளா 1 ஸ்டெப்ல போடுற மாதிரி கேட்பான், அப்பதான் இந்த கணக்கெல்லாம் வரும். ஓகேவா? இப்ப நான் 39வது ரூப்ல என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கணுங்க. அப்ப இது செகண்ட் டைப் நத்தன மாதிரி தானே. அப்ப என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் முதல் எண் மைனஸ் 2, அதுக்கப்புறம் பிளஸ் போட்டு இதுல என்ன உறுப்பு, எத்தனாவது உறுப்பு, 39வது உறுப்பு கண்டுபிடிக்கணும். அப்ப 39ல் ஒன்னு கழிச்சா 38. இதா கூட பொது வித்தியாசத்தை பிரிக்கணும். பொது வித்தியாசம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2. அந்த மைனஸ் 2 இங்க போட்டுக்கிறேன். அப்படிதான் சுருகணும் ஆன்சர். பாருங்க, முதல்ல 38 மைனஸ் 2 பெருகணும். 38, 38, 76ங்க. அப்ப மைனஸ் 76, இங்க மைனஸ் 2. மைனஸ் 76 மைனஸ் 2 கூட்டினா மைனஸ் 78. ஆன்சர் அவ்வளவுதாங்க. இப்ப புரியுதா? 2 ஸ்டெப் ஒர்க் தான் நான் சொல்லியிருக்கேன், குழப்பமே இல்லாம போட்டிருக்கோம். புரியுதா இல்லையான்னு நீங்க தான் சொல்லணும். ஓவரலா நான் 16 கணக்கு நடத்தி முடிச்சாச்சு. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.